சார் வணக்கம், நான் அன்புநிலை ஹேண்டிகேப் சங்கத்தில் தலைவராக இருக்கேன். என்னுடைய சங்கத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஆதிலட்சுமின்றவங்க எத்திரா சாலையில் கடை வச்சுருக்காங்க. ஒரு 10 வருஷமாக வச்சுருக்காங்க கடை. இப்போ புதுசாக வந்து பக்கத்தில் அனுமதி இல்லாமல் ஒரு பங்க் ஷாப் ஒன்று போட்டிருக்காங்க. அது ரிமூவ் பண்ண சொல்லி 1 மாதமாக போராடிட்டுருக்கோம். கமிஷனரையும் பார்த்தியும் இங்கே டிசியை பார்க்க வந்தோம், அவர் ஆள் இல்லை. கமிஷனர் ஆஃபீஸில் சொல்லியும் கடை எடுக்கலை, இது வரைக்கும் எடுக்கலை. நாங்கள் 3 முறை அலைஞ்சிட்ருக்கோம், பல முறை மனு கொடுத்து நடவடிக்கை கிடையாது. கார்ப்பரேஷன் ரொம்ப மெத்தனமாக செயல்படுறாங்க. நாங்கள் போராடுற தவிர வேறு வழி இல்லைன்ற அளவுக்கு எங்களை தள்ளுறாங்க. அது நீங்கள் தான் பார்த்து ஒரு நல்ல முடிவாக சொல்லணும். அதை பக்கத்தில் உள்ள கடை அனுமதி இல்லாத கடையாக இப்போ அப்புறப்படுத்தணும், அதுதான் எங்களுடைய கோரிக்கையே. இந்த மாற்றுத்திறனாளி காலையிலேருந்து உக்காண்ட்ருக்காங்க, ஒரு பாத்ரூம் போல் ஒன்றும் போலோட அவங்களுடைய நிலையை கருத்தில் எடுத்துக்கணும் அதிகாரிங்க. நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். அதிகாரிகள்கிட்ட சொல்லி அவங்க அதுக்கான பதில் என்ன கொடுத்தாங்க? இது வரைக்கும் அந்த பதிலும் கிடையாது. எடுக்கிறேன்னு போனாங்க, முந்தா நேற்று எடுக்கிறேன்னு போயிட்டாங்க. எல்லாம் கார்ப்பரேஷன் அதிகாரிலாம் போயிட்டு அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அனுமதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கோர்ட்டு ஆர்டர் கிட்ட எதுவுமே கிடையாது. கார்ப்பரேஷன் ஏன் இப்படி செயல்படுறாங்கன்னு தெரியல. என்னென்ன மாற்றுத்திறனாளி அவங்க பேர் சொல்லுங்கள். ஆதிலட்சுமின்ற அவங்க பேரில் இருக்குது கடை. இப்போ அவங்க கடை பக்கத்தில் தான் புதுசாக கடை போட்டிருக்காங்க. அவங்க கடை போட்டிருக்கவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் போய் கேட்டுருக்கீங்க? அவங்க கடை போட்டிருக்கவங்க அவங்க மிரட்டுறாங்க எங்களை. போய் வேலையை பாரியா, போய் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு. இங்கே கார்ப்பரேஷனில் சொல்லி எந்த ஒரு முடிவும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. பின்னாடியே போய் விரட்டிக்கோ. நான் பேக் சைடு போய் தரேன். வணக்கம், என் பேர் தர்ஷ்னா. இந்த பாப்பா வந்து ஊனமுற்றவர் வந்து ஆதிலட்சுமி பாப்பா. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலமாக போராடிட்டு இருக்கேன். மனு கொடுக்குது, அக்னாலஜ்மெண்ட் வாங்குது, நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு உறுதி அளிக்கிறாங்க அரசு அதிகாரி. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ இடையில கூட பார்த்தீங்கன்னா சென்னை பெருநகர மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் போய் அதிகாரி உயர் அதிகாரிலாம் சந்தித்தோம். இப்போ உடனடியாக எடுத்துடுறோம், நாங்கள் நடவடிக்கை எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எதிர்கோ அலைபேசியில் வந்து ஏஐ அழைச்சி இமீடியட்டாக அதை எடுத்துருங்க அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஏஇ மேடம் அங்கே போயிட்டு 3 மணி நேரம் போராடிட்டுருக்காங்க. ஒரு தனிநபர் கடைக்கு போயிட்டு எடுக்கிறதுக்கு 3 மணி நேரம் போராடி திருப்பி டைம் கொடுக்குறாங்க. டைம் கொடுத்துட்டு வராங்க, இன்றைக்கி எடுக்கிறேன்னு உறுதி அளித்தாங்க. காலையில் 10 மணிக்கெலாம் இருக்காது, நாங்கள் எடுத்துருவோம். ஆனால் இன்னி வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு மேலேருந்து எந்த இதுவும் ரிப்போர்ட்டும் வரல, மேலேருந்து எந்த ரிப்போர்ட்டும் வரல, இதையே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆகவே தயவு கூர்ந்து அரசு வந்து தமிழக அரசு சிறப்பாக செயல்படுது. இந்த மாதிரி அலட்சிய போக்கில் வந்து அதிகாரிங்க வந்து இதை கண்டும் காணாமல் போயிட்டுருக்காங்க. தயவுசெய்து இது ஊடகம் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்து இந்த பாப்பாவுக்கு வந்து நிம்மதியாக கடன் நடத்துறதுக்கு நீங்கள் எதனா ஒரு வழிவகை செய்து தருமாறு கேட்டுக்கிறேன்.